ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃபர்மின். மனிதர்களாகிய நாம பாக்கெட் ஜூஸை படக்கணு குடிக்கிறது மாதிரி ஃபாசல் ஃபியூல்ஸான பெட்ரோல் டீசல்னு மொத்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸையும் காலி பண்ணிட்டு இருக்கோம். இதனால இன்னும் ஒரு 20-30 வருஷத்துல இந்த பொருட்கள் எல்லாமே இல்லாம போயிடும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வண்டிக்கு பெட்ரோல் அடிக்கவே தனியா பைக் லோன் எடுக்க வேண்டியிருக்கு. அப்போ இன்னும் ஒரு 10 வருஷத்துல பெட்ரோல் விலை என்னவாயிருக்கும் அப்படின்னு நினைச்சாலே பேஸ்மெண்ட் எல்லாம் லைட்டா ஷேக் ஆகுது. இதனால நாம வருங்காலத்துல சஸ்டைனபிள் எனர்ஜி சோர்சஸ் ஆன சோலார் எனர்ஜி, ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி மற்றும் விண்ட் எனர்ஜியை தான் நம்பி ஆகணும். பேசிக்கா நம்ம பார்த்தோம்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் தண்ணீர் இருக்கிற இடத்துல இருக்கும், விண்ட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ற காற்றாலைகள் அதிக காற்றுள்ள இடங்கள்ல இருக்கும், அப்போ சோலார் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ற சோலார் பேனல்ஸும் அதிக சூரிய ஒளி உள்ள பகுதியில தானே இருக்கணும் என புரியலையா? ஒருவேளை நம்ம சோலார் பேனல்ஸை வச்சு உலகத்திலே அதிக சூரிய ஒளியை ரிசீவ் பண்ற சஹரா டெசர்ட்டை கவர் பண்ணா எப்படி இருக்கும்? பேசிக்கலி இந்த மாதிரி யோசிச்சா கல்லாலே அடிப்பாங்க. ஆனா நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும் மனித இனம் ஒரு வருஷம் யூஸ் பண்ற சோலார் எனர்ஜியை சஹாரா பாலைவனம் வெறும் 6 மணி நேரத்துல ரிசீவ் பண்ணலாம். நாம சஹாரா பாலைவனத்தோட 1.2% கவர் பண்ணாலே அது இந்த உலகத்தோட மொத்த சக்தி தேவைகளையும் பூர்த்தி பண்ணிடும். கங்கராச்சுலேஷன்ஸ் டு மை செல்ஃப், பிகாஸ் அதை கண்டுபிடிச்சது நான் தான். நெட்ல இருந்து ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து சஹாராவை சோலார் பேனல்ஸை வச்சு கவர் பண்ணா என்ன மாற்றங்கள் நடக்கும், இதனால எவ்வளவு நன்மைகள் இருக்கு, இதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன என்ன அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். திஸ் இஸ் ஃபேக்ஸ் அண்ட் ஃபேக்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம சோலார் பேனல்ஸை வச்சு சஹாராவை கவர் பண்ற பட்சத்துல அது அந்த பாலைவனத்துல கிளைமேட் சேஞ்சை உருவாக்கும், அதுவும் நல்ல விதமான ஒரு கிளைமேட் சேஞ்ச. இப்படி ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் நடந்தா அது அந்த பகுதியோட மழைப்பொழிவை 2 மடங்கு அதிகமாக்கிடும். பல வேற நல்லா பெய்யுது, மாட்டினா ஈரச்சாக்கு போட்டு அடிப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அங்க செடி கொடிகள் இப்ப இருக்கிறத விட 20% அதிகமா வளரும். இதை நம்ம கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நம்பிதான் ஆகணும். சஹாராவோட மணல் ரொம்ப லைட் கலரா இருக்கிறதுனால அது அதிகமான ஒளியை உள்வாங்காம காற்றை நோக்கி பிரதிபலிக்குமாம். ஆனா நம்ம டார்க் சோலார் பேனல்ஸ் வச்சு சஹாராவை கவர் பண்ற பட்சத்துல அது நிறைய சூரிய ஒளியை உள்வாங்கும், இதனால நிலத்தோட வெப்பம் அதிகரிக்கும். இதனால உருவாகக்கூடிய வெப்ப காற்று வளிமண்டலத்தோட குளிரான பகுதிக்கு போன பிறகு அதுல இருக்கக்கூடிய ஈரப்பதம் நீராவியா மாறி அதுக்கப்புறம் மழையா பொழியும். இப்படி காலம் இருந்து கடலை உருண்டை கூட சாப்பிட முடியாத அளவுக்கு கடுமையான ஒரு சூழ்நிலையை கொண்ட இடம் பச்சை பசையில மாறினா எவ்வளவு நல்லா இருக்கும். அப்போ ஏன் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் எந்த கம்பெனியும் பண்ணல அப்படின்னு கேட்டா இனிதான் இருக்கு மிஸ்டே. எப்படி பார்த்தாலும் இந்த எனர்ஜி யூரோப்புக்கு தான் முதல்ல போகும். அதனால இப்படி ஒரு ப்ராஜெக்ட் நடந்தா ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸோட பொருளாதாரம் வேற லெவலுக்கு போகும். ஆனா இப்போதைக்கு ஆப்பிரிக்க நாடுகள்ல நம்ம நாடுகள்ல இருக்கிற மாதிரி ஒரு நல்ல எலக்ட்ரிக்கல் கிரிட் இல்ல. அது மட்டும் இல்லாம இதுக்கான பவர் லைன்ஸ் 800-3000 கிலோமீட்டர் டிராவல் பண்ண வேண்டி வரும். இப்படி அதிக தூரம் பவரை டிரான்ஸ்போர்ட் பண்ற பட்சத்துல அது 10% பவர் லாஸை ஏற்படுத்தும். இதனால ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவா இருக்கிற ப்ராஜெக்ட் இன்னும் அதிக செலவை ஏற்படுத்தும். அதுக்காக இதுல லாபம் கிடைக்காது அப்படின்னு இல்ல, லாபம் கிடைக்கும், ஆனாலும் கம்பெனிஸ் இதுல பணத்தை இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆப்பிரிக்காவில இன்வெஸ்ட் பண்றதும் பாட்டி சுட்ட வடையும் ஒண்ணு, கை கெட்டுறது மாதிரி இருக்கும் ஆனா வாய்க்கு எட்டாது. ஏன் அப்படின்னு கேட்டா ஆப்பிரிக்க நாடுகள் நிறைய நிலையற்ற அரசாங்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஒரு அரசாங்கத்தை நம்பி இன்வெஸ்ட் பண்ணிட்டு திடீர்னு ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படும் பட்சத்துல அங்க இன்வெஸ்ட் பண்ற கம்பெனிக்கு அலுவாதான் கிடைக்கும். இப்போதைக்கு ஆப்பிரிக்காவில இவ்வளவு பெரிய அளவுல இந்த ப்ராஜெக்டை நடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் கட்டமா சின்ன சின்ன சோலார் பேனல்ஸை வச்சு மின்சாரம் இல்லாத ஆப்பிரிக்கன் கிராமங்களுக்கு மின்சாரம் கொடுக்கிற பட்சத்துல வருங்காலங்கள்ல இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட் நடக்க வாய்ப்பு இருக்கு. நன்றி. புதுசா இல்ல பழசு? நீ எதை சொல்ற? நீ எதை கேக்குற? நான் உன்னை கேட்டேன். நான் ட்ரெஸ் நினைச்சேன். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை தட்டி விடுங்க. சப்போர்ட் ஃபார் மோர் வீடியோஸ். சியர்ஸ்.